சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோல 10 வகுப்பு இயல் 5 கவிதை பேழையில நீதிவெண்பா, நீதிவெண்பாவின் ஆசிரியர் யாரு அப்படின்னா கா ப செய்கு தம்பி பாவலர். சரிங்களா, நீதிவெண்பாவின் ஆசிரியர் செய்கு தம்பி பாவலர். நீதிநெறி விளக்கத்தின் ஆசிரியர் யாரு அப்படின்னா குமரகுருபரர். சரிங்களா, நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர், நீதிவெண்பா செய்கு தம்பி பாவலர். எப்பயுமே அரசாங்கம் அப்படின்றது கற்றவர்கள் சொல்லக்கூடியதை கேட்கும். அரசராக இருக்கட்டும் அல்லது இந்த காலத்துல கவர்மெண்டா இருக்கட்டும், எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து படிச்சவங்க சொல்றத கேட்கும். திருக்குறள்ல கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. அதாவது நாம தோண்டும் அளவிற்கேற்ப என்ன பண்ணும் அப்படின்னா நீர் ஊறும். அதே மாதிரி நம்ம கற்கும் அளவு அறிவு சுரக்கும் அப்படின்றது திருக்குறளோட கருத்து. அப்ப அந்த காலத்துல இருந்து புறநானூற்று காலத்துல இருந்து தற்காலம் வரை என்ன பண்றோம், தமிழர்கள் கல்வியை போற்றி வந்திருக்கோம். பூக்களை நாடி சென்று தேன் பெருகும் வண்டுகளைப் போல நூல்களை நாடி சென்று அறிவை பெருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீதி வெண்பாள இடம்பெற்றிருக்க அந்த பாடலை பார்த்துருவோம். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. இதுதான் என்னது அப்படின்னா அந்த நீதிவெண்பாளர் இடம்பெற்றிருக்க பாடல். பார்த்தோன்னே நமக்கு என்ன பண்ணுது அர்த்தம் தெரியுது. அருளை பெருக்கி அப்படின்னா அருளினை பெருக்கி, அறிவை திருத்தி அப்படின்னா அறிவை சீராக்கி, மருளை அகற்றி, மருள் அப்படின்னா என்னது மயக்கம், மகை மயக்கத்தை அகற்றி, மதிக்கும் திருளை அறிவுக்கு தெளிவு தந்து, மதிக்கும் திருளைனா அறிவுக்கு தெளிவு தந்து, அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. நம்ம உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்விதான், அதனால அதை போற்றி கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் என்னது அப்படின்னா அந்த பாடலுடைய பொருள். சரிங்களா, இந்த பாடலின் ஆசிரியர் என்னது அப்படின்னா சதாவதானம் அப்படின்ற என்னது அப்படின்னா ஒரே நேரத்துல நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளிக்கக்கூடிய ஒரு கலை. சரிங்களா, அதுல அவர் சிறந்து விளங்கியிருக்கார். யாரு, நம்ம செய்கு தம்பி பாவலர் சதாவதானம் அப்படின்ற கலையில சிறந்து விளங்கியிருக்காரு. அந்த சதாவதானம் அப்படின்னா என்னது, சதம்னா நமக்கு என்னன்னு தெரியும், 100 அப்படின்னு தெரியும். அப்ப ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தலே சதாவதானம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஸோ இந்த சதாவதானத்துல செய்கு தம்பி பாவலர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சிறந்து விளங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிற கூட ஒரு சின்ன ஷார்ட்கட்டு, சாதா வாகனம் தம்பியுடையது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல வாகனத்தை நம்ம வச்சுக்கிட்டு தம்பிக்கு சாதா வாகனத்தை கொடுத்துறோம். சாதா வாகனம் தம்பியுடையது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா சதாவதானம் யாரு, செய்கு தம்பி பாவலர். இவர் பார்த்தோம் அப்படின்னா இடலாக்குடி அப்படின்ற ஊரை சேர்ந்தவர். இடலாக்குடி எங்க இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கு. 15 வயதிலேயே செய்யுள் ஏற்றம் திறன் பெற்றிருக்காரு. சீரா புராணத்திற்கு உரை எழுதியிருக்காரு. யாரு, செய்கு தம்பி பாவலர் தான் எழுதியிருக்காரு. 1907 மார்ச் 10 நாள்ல சென்னை விக்டோரியா அரங்கத்துல பலர் முன்னிலையில 100 செயல்களை ஒரே நேரத்துல செய்து காட்டி சதாவதானி அப்படின்ற பாராட்டு பெற்றிருக்காரு. இவரோட நினைவை போற்ற வகையில இடலாக்குடியில மணிமண்டபமும் ஒரு பள்ளியும் இருக்கு. இவரோட அனைத்து நூல்களையுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க. சதாவதானி அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு யாரு ஞாபகம் வரணும், செய்கு தம்பி பாவலர் ஞாபகம் வரணும். ஒரே நேரத்துல 100 செயல்களை செய்யக்கூடிய திறன் பெற்றிருப்பவரை தான் என்னன்னு சொல்றாங்க, சதாவதானி அப்படின்னு சொல்றாங்க. நன்றி, வணக்கம்.